குலேபகவலி அன்சிகா கூட ஃபஸ்ட் டைம் பண்ணது ஆக்டர். முதல்ல எனக்கு தெரியும் நம்ம டைரக்ட் பண்ணும் போதே நல்லா வரல, ஸோ கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருந்துச்சு. நல்ல ஆக்ட்ரஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபேமஸ், ஸோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஜாலியான படம், ஃபுல் படமே நிறைய பேரோட எனக்கு ஃபஸ்ட் டைம் படம் இது. ஃபஸ்ட் டைம் யோகி பாபு, மன்சூர் அலிகான் அப்படி ஒரு பெரிய பட்டாளர், பெரிய நிறைய பேர் கூட எனக்கு ஃபஸ்ட் டைம். கல்யாண் டைரக்டரோட, மியூசிக் டைரக்டரோட, கேமராமேனோட, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஆரம்பிச்சதும் தெரில முடிஞ்சதும் தெரில எனக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணுறேன் ஏஎல் விஜயோட, அப்புறம் மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறேன் கார்த்திக் சுப்ராஜ், சார்லி சாப்ளின் 2 பண்ணுறேன் சேம் அதே இந்த டீமோடைய சக்தி சிதப்பராஜ், அப்புறம் யங் மங் சங் இப்போ மே இல்லை ஜூன்லேருந்து ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணுறேன் தபங் 3. அகெயின் ஆக்டர்னா ஆக்டிங் ஒன்றும் இல்லை, அதாவது சினிமாலே இருக்கிறதால வேறு வேறு இது தான் போயிட்டுருக்குறதுனால ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசு இது தெரியல, சினிமாவில் தானே இருக்கிறோம். ஸோ எல்லாமே லவ் பண்ணி பண்ணுறேன் எல்லா, அப்புறம் நிறைய லாங்குவேஜ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி தமிழ் படம் பண்ணும்போது உங்களை எல்லோரும் மீட் பண்ணுற அந்த இது இருக்கும். இப்போ பாம்பேக்கு போனால் இப்போ திருப்பி அவங்க கேட்பாங்க சிறப்பு நாள் கழிச்சு திருப்பி இது பண்ணுறக்கு எப்படி இருக்குன்னு, எப்பவுமே புதுசாகவே இருக்கிறேன் நான். சரி ஓகே, நல்ல விஷயம்தான் இருக்குது, ஜாலியாக இருக்கும். ஆமாம் அதுதானே பண்ணேன் இந்த படம் குலேபகவலியில் ஃபுல்லாக டான்ஸ் கேம்ஸ்னு ஆடி இருக்கோமே, 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி தான் இருப்பேன் நான் அதில் ஃபுல்லாக. என்ன அப்புறமா ரூம் போயிட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும், அதை வெளில காட்டிங்க. இங்கே இருக்கிறவங்க என்னோட பெரிய டேலண்ட்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக, சில வாட்டி டைம் அமையும் அப்படி அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிது. என்னோட பெரிய டேலண்ட்டு சூப்பர் டேலண்ட்டு சில டைம் அமையிறது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை ஆக்சுவலாக அதுதான் இப்போ அந்த பிரியதர்ஷன் சார் படம் இருக்கு இல்லையா, அது சமூக இது மாதிரியான படம் தான், ரெண்டுமே பண்ணி ஆகணும். அது பிரியதர்ஷன் சார் படம் வந்து அவார்டுக்கான படம் தான் சமூகத்துக்கு தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் இப்போது உள்ளே இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேன் என்ன சொன்னாலும். இப்போ யூடியூப்பில் பெரிய இதாகிட்டு அதை வச்சு பயிருக்கு, அதான் நான் கோரியோகிராஃபர் இருக்கிறதால திருப்பியும் இவங்கன்னு சொல்ல முடியாது என்னால். அப்புறம் இன்னொன்று, சில வாட்டி டான்ஸ் மட்டும் கிடையாதுங்க பாட்டு பிடிக்கிறதுக்கு ஹிட் ஆகிறதுக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஆடினாலும் எல்லா பாட்டு டான்ஸ் அப்படி இல்லை, அது சோல் இருக்கணும், அது எங்கேயோ ஒரு அது மனசுலேருந்து ஆடினா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் டான்ஸ் மாஸ்டர் பிடிக்கும். ஆக்சுவலாக கதையனாகனா இருக்கிறது தான் கஷ்டம், டைரக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டென்ஷனு, ரெஸ்பான்சிபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு அது, அதுவும் இதுவும். இப்போ கதாநாயகர்களுக்கு இருக்கிறது டைரக்டர் என்ன சொல்கிறாரோ நம்ம பண்ணிவிட்டு போகலாம், பட் அஃப்கோர்ஸ் அதுலேயும் கஷ்டம்லாம் இருக்குது அதை. பட் ஆனால் கைட் பண்ணுறதுக்கு டைரக்டர் இருக்காங்களே, தப்பு பண்ணால் கூட ஒன் மோர் கேட்பாங்க, ஸோ அந்த கைட் பண்ணுறதுக்கு இருக்குது வேறு லெவல். நம்ம ஆட வரும்போது இங்கே இருந்தோம், இப்போ பசங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்போஷரு, பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அப்புறமா டிவி மீடியா யூடியூப் வந்துருச்சு எல்லாம் வேர்ல்டு வைடு பார்க்குறாங்க எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. நான் எப்போ அட்வைஸும் எடுத்துக்கிறதும் இல்லை சொல்கிறதும் இல்லை, அவ்வளோ புத்திசாலிங்க அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். இப்போ இருக்கிற பசங்க என் பசங்களே எடுத்துக்கிறது இல்லை அட்வைஸு, இல்லை மக்களுக்கு வருஷம்னா அது லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் டூ லேட், 9 இயர்ஸ் கழிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து சில வாட்டி அப்படி தான் நடக்குவாச்சு. ஓகேண்ணா, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. என்னோடய கேரக்டர் கேரியரில் டிஃப்ரெண்ட் மூவியை கலவடைய பொழுதுகள், என்னை பார்க்காத கோணம், ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. தேங்க்யூ.